ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பொக்கமான் கோ லூனார் ஈவெண்ட் அதை தான் பார்க்க போறோம்னு கூட சொல்லலாம். இதில் எந்தெந்த விதமான பொயமன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டிராகன் டைப்ஸ் ஆஃப் பொயமன்ஸும் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா, இப்போதைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். யாரெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வரும். 5 லைக் தான் டார்கெட் ஆகும் வழக்கம் போல தான். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த ஈவெண்ட் என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா February 5th to February 11th வரைக்கும் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். ஈவெண்ட் போனஸஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது ட்ராம்பா பால்சிடை பொக்கேமான்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஷைனிஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. இன்க்ரீஸ் சான்ஸ் ஆஃப் லக்கி பொக்கேமான்ஸ் இன் ட்ரேட்ஸும் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ்ட் சான்ஸ் ஆஃப் பிகம் லக்கி ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். லக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாகவே ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அந்த விதத்தில் உங்களால் லக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஈஸியாகவே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கேமான்ஸை ட்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட லக்கி பொக்கேமான்ஸ் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது எப்படி அப்படின்றத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவான லிங்க் மேலே இருக்கும்னு கூட சொல்லலாம். அது எப்படி லக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுன்னு பற்றி இப்போதைக்கு ஐ பட்டனில் ஷோ ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கேண்டிஸ் ஃபார் எக்ஸலன் த்ரோஸ், கர்வால் த்ரோஸ், நைஸ் த்ரோஸுக்கு கிடைக்க போதுன்னு கூட சொல்லலாம். இன்க்ரீஸ் சான்ஸ் ஆஃப் எக்ஸல் கேண்டிஸ் 31 லெவலுக்கு மேலே இருந்திங்கன்னா கிரேட் த்ரோஸ்க்கும் நைஸ் த்ரோஸ்க்கும் எக்ஸலன் த்ரோஸ்க்கும் கிடைக்க போதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ராம்பா அப்படின்ற ஒரு பொய்மான இப்போதைக்கு பொய்மான் கோப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கான ஷைனி பூஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராம்பாவை உங்களால் வயலிலே பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஷைனி பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், நார்மல் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பொய்மான்ஸ் வயல் ஸ்பான்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது மேஜிகார்ப், ட்ரெட்டினி, ஷக்கிள், ஃபெனிகின், ஸ்கல்ட்ரப், நாய்பேட் இது மொத்தமே கிடைக்க போது. இது மொத்தமே ஷைனி பூஸ்டாகவும் இருக்குது. ஏன்டா எல்லாத்தையுமே ஷைனி பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகமோ அப்படின்ற ஒரு பொய்மான ரேர் ஸ்பான்ஸில் வித்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த இதில் ஜெகமோ உங்களுக்கு ஷைனி இல்லை, இப்போதைக்கு பொய்மான் கோக்குள்ளே ரிலீஸ் பண்ணல. ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஸ்டார் ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெட்டினி, டியோனோ அண்ட் கூமி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷைனி பூஸ்டோட தான் கிடைக்க போகுது. அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரிங் 3 ஸ்டார் ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டர்கன், டட்டானிட்டர் அண்ட் ட்ராம்பா இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ரைஸ்லேயும் வரப்போது, வைல்டுலேயும் கரெக்டாக ஆகும் போது அந்த இடத்துல நீங்கள் வைல்டுலேயே பிடிச்சிக்கலாம். 3 ஸ்டார் ரைஸுக்கு போய் ரைட் பாஸ் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே, அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ரிசர்ச் டாஸ்க்கில் எந்தெந்த பொய்மன்ஸில் கிடைக்க போது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபீல்டு ரிசர்ச் டாஸ்க்கில் இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய பொய்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ட்ராப்பின்ஸ், ட்ரெட்டினி, ஸ்வாப்லூ, கிபுல், டாருமாக்கா, டர்ஜியான் அண்ட் டியூனோ, ஸ்கல் ட்ரிப், டைரான்ட், கூமி, டட்டானிட்டர், ட்ராம்பா இது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ரிசர்ச் டாஸ்க்கில் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈஸியான ஃபீல்டு ரிசர்ச் டாஸ்க் பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டுக்கான பெய்டு டைம் ரிசர்ச் இருக்குது, $2 வருதுன்னு கூட சொல்லலாம். நம்பூர் காசுக்கு எப்படி ஒரு 50 ரூபா 60 ரூபா வரும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் எக்ஸ்பி 2 லக்கி எக்ஸ் அண்ட் என்கவுண்டர் ஆஃப் ஈவன் தீம்டு போய் மாதிரி கிட்டத்தட்ட ட்ராம்பாக தான் கிடைக்க போது. அது மட்டும் இல்லாமல் ரிட்டீனிங் என்கவுண்டர்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ஸை ஈஸியாகவே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புது டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் வீஸ் போக்கி காயின்ஸும் நிறைய அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா February 11th செல்லுபடி ஆகும். ஸோ 50 ரூபா செலவு பண்ணுறதா இருந்தால் இந்த டிக்கெட் ஒர்த்தா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்த்னா ரெட் கலர் ஹார்டின், ஒர்த் இல்லைனா ப்ளூ கலர் ஹார்டின். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூனார் நியூயார்க் 2024 குளோபல் சேலஞ்ச், குளோபல் சேலஞ்சும் இந்த ஈவெண்ட்டில் இருக்க போது. கேஸ் நீங்கள் கேட்டது கரெக்டாக, கிட்டத்தட்ட 100,000 or 1 crore தரல, அந்த நம்பர் நீங்களே எண்ணிங்க. அத்தனை பேர் நைஸ் த்ரோஸ் போடணும் அப்படின்றது தான் குளோபல் சேலஞ்சாக விட்டுருக்காங்க சொல்லலாம். இது குளோபலி அக்கறை வரதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த சேலஞ்ச் முடிஞ்சிடும். அந்த விதத்தில் அந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஓகே, அதுக்கு அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சேலஞ்ச் ரிவார்ட்ஸ் எதுல கிடைக்க போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் சேர்ந்து முடிச்சதில் ஓசியில் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஓசியில் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறது எதுதான் கிடைக்க போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொய்மான் 1 கிரௌண்ட் டைப் பொய்மான்ஸ், கிரௌண்ட் டைப் பொய்மான், ஃபேரி டைப் பொய்மான், டிராகன் டைப் பொய்மான் அண்ட் நார்மல் டைப் பொய்மான் இந்த பொய்மான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குளோபல் சேலஞ்ச் ரிவார்ட்ஸ் வைல்ட் என்கவுண்டர்ஸும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அந்த இடத்துல வைல்ட் என்கவுண்டர்ஸ்ல நம்மளுக்கு இருக்கிறது டிராகன் டைப்ஸ்ல ட்ரெட்டினி வரலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் டைப்ஸ்ல எதனா ரைஹான் அந்த மாதிரி எதனா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைனா டிராகன் டைப்ல டிராம்ப் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு, நார்மல் டைப்ஸ்லயும் டிராம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒரு டிராகன் அண்ட் நார்மல் டைப் பொய்மான், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சேலஞ்ச் ரிவார்ட்ஸ் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1 ரைட்ஸ் மிஸ்ட்ரி பொய்மான் தட் கேன் நாட் பி ஷைனி. ஓகே, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி பொய்மான் புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 3 ஸ்டார் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி பொய்மான் ஒன்று அதுவும் ஷைனி பூஸ்ட் இல்லாமல் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. கிட்டத்தட்ட எனக்கு கேட்டால் ஹுசேன் டிஸ்னி தான் மென்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஈவெண்ட் உண்மையிலே ஒர்த்தா இல்லை ஒர்த் இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பொய்மான் ஒரு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பை பை.